லாக்டவுன் பீரியட்ல நம்ம நம்மளுடைய குழந்தைகள் யாரும் பள்ளிக்கு போக முடியாத சூழல் இருக்கு. அதனால சில குழந்தைகள் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு மூலயமா படிக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது இல்லை. அதனால நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூடியூப் மூலயமா லெசன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். யூடியூப் மூலயமா எடுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நேரம் வேண்டுமானாலும் இல்லை நமக்கு இணையதளம் எப்போ கிடைக்கிறோ அந்த நேரங்களில் நம்ம படிச்சுக்க முடியுது. இப்போ ஆன்லைன் வகுப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் நாம் ரெடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால இணையதள வசதி கிடைக்கிறது சில சிரமங்கள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நாங்கள் யூடியூப் மூலயமா ஒவ்வொரு வகுப்புக்காக ஒவ்வொரு பாடத்துலேயும் லெசன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு இந்த வகுப்புல ஐந்தாம் வகுப்பு கணித பிரிவுல கணித பாடத்துல வடிவியல் அப்படின்ற டாபிக்க பார்க்கலாம். சரி குழந்தைங்களா, இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு கணிதத்துல அலகு ஒண்ணு வடிவியல், அதாவது முதல் பருவம். இப்போ இந்த பாடத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமாணங்களை பத்தி பார்க்க போறோம். அது என்ன பரிமாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளினுடைய வடிவத்தை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறதுதான் பரிமாணங்கள். அப்போ பொருட்களை பரிமாணங்களை பொறுத்து நம்ம வகைப்படுத்துறோம். ஒரு பரிமாணம், இரு பரிமாணம், முப்பரிமாண பொருட்கள், மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவங்களும் இருக்கு. ஓகே, இப்போ நாம முதல்ல இந்த இரு பரிமாண வடிவங்களை பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த 2D அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டூ டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இரு பரிமாண வடிவங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையா நமக்கு தெரிஞ்சது ஸ்லேட்டு, இந்த சிடி குறுந்தகடு, அப்புறம் இந்த குறியீடு பலகை, அதோட இந்த செஸ் போர்டு. இப்போ இதனுடைய வடிவங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டூ டைமென்ஷன் ஷேப். இது ஏன் நம்ம டூ டைமென்ஷன் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டே ரெண்டு அளவுகள் இருக்கும், நீளம் அகலம். இதெல்லாம் கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியும். அதனாலதான் இது டூ டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த சதுரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நீளம், இந்த பக்கம் அகலம் எடுக்கலாம். அதனால இது டூ டைமென்ஷனல். அப்ப டூ டைமென்ஷனல்னா ஒன் டைமென்ஷனல் ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த ஒரு ஒன் டைமென்ஷனல் ஒரே ஒரு திசை மட்டும் குறிக்கும். அது நீளமா இருக்கலாம் இல்ல அகலமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடு துண்டு எடுத்துக்கலாம். இப்ப இங்க இந்த ப்ளூ கலர் கோடு நம்ம எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த நீல கலர் கோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் நீளமா வரைஞ்சிட்டே இருக்கும். அப்ப அதுதான் ஒன் டைமென்ஷன். அதாவது நீளம் மட்டுமோ இல்ல அகலம் மட்டுமோ, நீளம் மட்டுமே இருக்கும். அது நம்ம நீளமாக எடுத்துக்கலாம் இல்ல அகலமாக எடுத்துக்கலாம், ஆனா அது ஒரே ஒரு அளவுகள் தான் இருக்கும். அப்படி இருந்தா அது ஒன் டைமென்ஷனல். டூ டைமென்ஷனல் அப்படின்னா ரெண்டு அளவுகள் இருக்கும், நீளம் அகலம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் நம்ம இதுல பார்த்திருக்கோம். இப்ப அதுக்கான ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க. என்ன வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு தட்டையான பரப்பில் எந்த ஒரு பொருளையும் வைக்கும் போது கிடைக்கும் வடிவமே இருபரிமாண வடிவம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தட்டையான வடிவம் அப்படின்னா அதுக்கான உயரம் இருக்காது. ஒரு சமதள பரப்புல இப்ப நம்ம இந்த குறுந்தகடை எடுத்துக்கிறோம், அந்த குறுந்தகடை ஒரு சமதள பரப்புல வச்சோம் அப்படின்னா அதுல ரெண்டு அளவுகள் தான் இருக்கும், அதனுடைய உயரம் அதுல இருக்காது. அதனாலதான் ஒரு சமதள பரப்பில் ஒரு தட்டையான பரப்பில் எந்த ஒரு பொருளையும் வைக்கும் போது கிடைக்கும் வடிவம் தான் இருபரிமாண வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கான எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் இருக்கு. நம்ம இது இல்லாம நம்ம நிறைய தினந்தோறும் பயன்படுத்துற பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பர் எல்லாம் இருபரிமாண வடிவம் தான். அதோட நம்ம வரைகிற சதுரம், முக்கோணம், வட்டம் இதெல்லாம் இருபரிமாண வடிவம் வடிவம். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டு பொருளாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பரிமாண வடிவம் 3D அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3D அப்படின்றது நாம நிறைய படங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதான் நான் இது வரைக்கும் பார்க்காம ஒரு 3D படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 3D என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியலா உண்மையிலே இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு பொருளை பார்க்கும்போது அது எப்படி தெரியுதோ அதே மாதிரி உண்மையான பொருள் மாதிரி தெரியும், அதுதான் முப்பரிமாணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த முப்பரிமாணத்தில் 3D என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அளவுகள் இருக்கும், நீளம், அகலம், அதோட சேர்த்து உயரமும் இருக்கும். அப்போ சில வடிவங்களில் அந்த மையப்பகுதியில் எடுத்தோம்னா அந்த மூணு அளவுகளும் கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும், அதுதான் முப்பரிமாண வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வரையறை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. முப்பரிமாண வடிவங்கள் என்பது திட வடிவ பொருளாகவும் மூன்று பரிமாணங்களை கொண்டதாகவும் இருக்கும். அந்த பரிமாணங்கள் நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவையாகும். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பரிமாண வடிவங்கள் எல்லாமே திட வடிவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இப்போ இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இப்போ இங்க ஒரு பகடை இருக்கு, அது என்ன வடிவத்தில் இருக்குன்னு பாருங்க. அதுக்கடுத்து ஒரு செங்கல் கொடுத்துருக்குறாங்க, அதோட ஒரு பட்டாசு, அதுக்கடுத்து ஒரு உருளை வடிவ ஒரு பொருள், ஒரு பந்து, ஒரு டிவி, ஒரு சின்ன பானை சேமிப்பு பானைன்னு சொல்லுவோம் இல்லையா, பிகி பேன் சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த வடிவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பரிமாண வடிவங்கள். இப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருளாக இருக்கு. இதில் எல்லாமே மூன்று அளவுகள் முக்கியமாக இருக்கு. இப்போ இந்த பொருளை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனசதுரம், இந்த கனசதுரத்தில் இந்த பகடையினுடைய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனசதுரம். இதில் கண்டிப்பாக மூன்று அளவுகள் இருக்கு. இப்போ நம்ம கீழிருந்து குறிக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் நீளம் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் அகலம் எடுத்துக்கலாம், அதோட மேல் நோக்கி எடுத்தோம்னா உயரம். இப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வகுப்பறையோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள ஒரு அறை எடுத்துக்கலாம், அது ஒரு முப்பரிமாண வடிவம் தான், ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த அறையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், உயரம் இருக்கும். இப்ப நாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் பார்க்கலாம். எளிமையான எல்லாருக்கும் தெரிஞ்சது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீப்பெட்டி கூட எடுத்துக்கலாம், தீப்பெட்டி, அட்டை பெட்டிகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா முப்பரிமாண வடிவம் தான். ஓகே, இப்ப நான் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ்ல என்ன வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முப்பரிமாண வடிவம். இப்போ இங்க பாருங்க இந்த பாக்ஸ்ல எப்படி மூணு அளவுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கார்னர்ல இருந்து மூன்று திசைகள்ல பாருங்க, இது அகலம், இது நீளம் எடுத்துக்கலாம், இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும் மேலே போகிறதான் உயரம் இல்லையா. அப்போ இதில் மூணு அளவுகள் இருக்கு, நீளம், அகலம், உயரம். அப்போ இந்த பொருள் ஒரு முப்பரிமாண வடிவம், அதான் ஒரு பாக்ஸ். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி, இப்போ எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ இந்த தீப்பெட்டி என்ன வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பரிமாண வடிவம். இது வந்து
கண செவ்வகம், அந்த பாக்ஸும் கண செவ்வகம் தான். இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செவ்வகம் இருக்கு, இந்த பாக்ஸ்ல செவ்வகம் இருக்கு, இந்த செவ்வகத்துல நீளம் இருக்கு அகலம் இருக்கு, இதோட சேர்ந்து என்ன இருக்குன்னா உயரம் இருக்கு. அப்போ இந்த வடிவம் ஒரு முப்பரிமாண வடிவம். அப்போ வேற என்னென்ன பொருள்லாம் நம்ம முப்பரிமாணத்துல இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். ஒரு செங்கல், இது வந்து ஒரு கூம்பு கொடுத்துருக்காங்க, உருளை, பந்து. பந்து தெரியாதவங்களே நம்ம இருக்க முடியாது இல்லையா. அப்ப இந்த பந்து பாத்தீங்கன்னா முப்பரிமாண வடிவம். அடுத்து தொலைக்காட்சி, இது இல்லாம ஏகப்பட்ட திடப்பொருள் எல்லாமே முப்பரிமாண வடிவங்கள் தான். சில வரையறுக்கப்பட்ட வடிவங்கள், சில வரையறுக்கப்படாத வடிவங்கள் இருக்கு. இப்ப கற்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் நம்ம சொல்ல முடியாது, ஆனா அதுவும் ஒரு முப்பரிமாண வடிவம் தான். ஓகே, இப்ப இருபரிமாணம் முப்பரிமாண வடிவங்கள் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம டைமென்ஷனல்ல மூணு பார்த்திருக்கோம், ஒன் டைமென்ஷனல், டூ டைமென்ஷனல், த்ரீ டைமென்ஷனல். ஒரு பரிமாண வடிவம், இருபரிமாண வடிவம், முப்பரிமாண வடிவம். ஒரு பரிமாணத்துல ஒரே ஒரு அளவு தான் இருக்கும்னு பார்த்தோம், அது நீளம் இல்லை, அது அகலமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இருபரிமாண வடிவங்கள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவுகள் இருக்கும், நீளம் அகலம் இருக்கும். முப்பரிமாண வடிவத்துல மூன்று அளவுகள் இருக்கும், அதுல நீளம் இருக்கும் அகலம் இருக்கும், அதோட சேர்ந்து உயரம் இருக்கும். அப்படி மூன்று அளவுகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில வரையறுக்கப்படாத வடிவங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி குழந்தைகளே, அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபரிமாண வடிவத்தில் இருந்து முப்பரிமாண வடிவங்களை வரைதல். இப்போ இங்க ஒரு வடிவம் கொடுத்துருக்குறாங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம். ஒரு சதுரத்தை வச்சு நம்ம கனசதுரத்தை எப்படி வரையலாம் இல்லை உருவாக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்க ஒரு சதுரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கட் பண்ண சதுரத்தை இதே மாதிரி வச்சு பென்சில் வச்சு ஒரு சைடு ஒரு நாலு சதுரமும் அடுத்த சைடில் ஒரு ரெண்டு சதுரம் இதில் கொடுத்துருக்குற மாதிரி வரைஞ்சி நீங்கள் அழகாக ஒரு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதை மடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கனசதுரம் பாக்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஓகே, அப்போ முதல் முதல்ல இப்போ நம்ம கனசதுரத்தை பற்றி பார்க்கலாம். அதனுடைய பண்புகள்லாம் என்னென்ன, பண்புகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், இப்படிதான் இருந்தாதான் அது கனசதுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பண்புகள். அது குறிப்பிட்ட வரையறை, இப்படிதான் இருக்கும் அப்படின்றதான் வரையறை. ஓகே, பண்புகள் என்னன்னு பார்த்தீங்க, இது ஒரு முப்பரிமாண வடிவம். கனசதுரம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். இது ஆறு முகங்களை கொண்டது. முக்கியமா நல்லா கவனிங்க, இதுல ஆறு முகங்கள். அடுத்து இதனுடைய அனைத்து பக்கங்களும் சமம். எல்லா பக்கங்களும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். அதுக்கடுத்து இது எட்டு முனைப்புள்ளிகளையும் பன்னெண்டு விளிம்புகளையும் கொண்டது. ஓகே, இங்க நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த பாக்ஸ் பாருங்க, இதுல எது எதுலாம் முனைகள் முகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, விளிம்புகள். ஓகே, இப்போ இந்த முனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முனை, எத்தனை முனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம், ஆறு முகங்கள் இருக்கு, முனைப்புள்ளிகள் எட்டு முனைப்புள்ளிகள் இருக்கு. இப்போ இந்த பாக்ஸில் எண்ணி பாருங்க, இந்த கார்னரில் இருக்கு 1, 2, 3, 4. அப்போ இதில் நாலு முனைப்புள்ளிகள் இருக்கு. அதே மாதிரி கீழ்பக்கம் நாலு முனைப்புள்ளிகள் இருக்கும் இல்லையா. அப்போ நாலு கூட்டல் நாலு எட்டு முனைப்புள்ளிகள். அடுத்தது விளிம்புகள். விளிம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முகங்கள் சேரும் இடம் தான் விளிம்பு. ஓகே, ஓகே, நாம இந்த பாக்ஸு ஃபார் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதில் முனைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு முனைகள் அப்படின்னு பார்த்தோம். எது எதுனா இது 1, 2, 3, 4 நான்கு முனைகள் இருக்கு. அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக நான்கு முனைகள் இருக்கு இல்லையா. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4
அப்ப 4 * 4 8 முனைப்புள்ளிகள் இருக்கு. இப்போ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளிம்புகள். எத்தனை விளிம்புகள் இருக்கு அப்படின்னா 12 விளிம்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த விளிம்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முகங்கள், அதை பக்கங்கள் சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு முகங்கள் இணையமிடம்னா விளிம்பு. ரெண்டு பக்கம், இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம், அப்ப இந்த ரெண்டு பக்கமும் இணையற இடம் இதுதான் விளிம்பு. எத்தனை விளிம்புகள் இருக்குன்னா 12 விளிம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாக்கல பாருங்க, 1 இதே மாதிரி கீழ்பக்கம் 2 இந்த பக்கம் 3 4 இருக்கு. அப்ப இந்த பக்கமே 4 விளிம்புகள் இருக்கு. அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்ப 4 4 8 விளிம்புகள் ஆயிடுச்சு. அடுத்து இந்த பக்கம் 1 2 3 4 அப்போ இந்த பக்கம் 4 இருக்கு, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 அப்ப 12 விளிம்புகளை கொண்டது. அடுத்து முக்கியமா 6 முகங்களை கொண்டது, அதான் 6 பக்கங்களை கொண்டது, தான் 6 முகங்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனை பக்கங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பக்கங்கள், அதான் 1 2 3 இந்த பக்கம் 4 இந்த பக்கம் சுத்தி பாத்தீங்கன்னா 4 பக்கங்கள் இருக்கு. அடுத்து இது 5வது பக்கம், இது 6வது பக்கம். அப்போ ஒரு கனசவகத்துக்கு 6 பக்கங்கள் இருக்கு, 8 முனைகள் இருக்கு, 12 விளிம்புகள் இருக்கு. ஓகே, இதுதான் கனசதுரத்தினுடைய பண்பு. சரி குழந்தைகள், அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனச்செவ்வகம். இந்த கனச்செவ்வகத்தினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முப்பரிமாண வடிவம், இது 6 முகங்களை கொண்டது, இதனுடைய எதிரெதிர் பக்கங்கள் சமம், இது 8 முனைகளையும் 12 விளிம்புகளையும் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இது ஒரு முப்பரிமாண வடிவம் இல்லை, ஏன்னா இதில் 3 அளவுகள் இருக்கு, நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, அதோட உயரமும் இருக்கு, அதனால இது ஒரு முப்பரிமாண வடிவம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முகங்களை கொண்டது. ஓகே, 6 பக்கங்களை கொண்டது, பக்கங்களை தான் முகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாருங்க 1 2 3 4 நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்கோம். அப்போ 6 பக்கங்கள் இருக்கு, இது 4 பக்கம், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, மொத்தம் 6 பக்கங்கள். அதுக்கடுத்து எப்படி இருக்கும் சொல்லியிருக்காங்கன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செவ்வகனாலே நமக்கு தெரியும் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், நீள நீளத்தோட சமமாக இருக்கும், அகலம் அகலத்தோட கண்டிப்பாக சமமாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது செவ்வகம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் கனசெவ்வகத்திலையும் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து என்னன்னா 8 முனை 12 விளிம்புகள். விளிம்புகள்னா என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விளிம்புகள் அப்படின்றது 2 பக்கங்கள் இணையும் இடம்தான் விளிம்பு என்பார். இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணையது இல்லையா, இதுதான் கூர்மையான பகுதி தான் விளிம்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப இதில் 12 விளிம்புகள் இருக்கு, இந்த பக்கம் 4, 1 2 3 4 அதே மாதிரி இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 12 விளிம்புகளை கொண்டது. ஓகே, இதுதான் கனச்செவ்வகத்தினுடைய பண்புகள். இதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஒரு மீன் வளர்ப்பு தொட்டி அழகாக இருக்கு, அப்போ இதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா கனச்செவ்வகம். அடுத்து ஒரு கம்ப்யூட்டருடைய சிபியு கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய வடிவமும் கனச்செவ்வகமாக இருக்கு. ஓகே, இதில் முனைகள் முகங்கள் விளிம்புகளை குறியீட்டு காமிச்சிருக்காங்க. ஓகே தர்சார், நம்ம அடுத்து போகலாம். அடுத்து என்ன கன உருவம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளை. ஓகே, உருளை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம எழுதுகிற பென்சில், பேனா, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உருளையாக இருக்கும் இல்லையா. அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு முப்பரிமாண வடிவம், அதாவது 3 டைமென்ஷனல் ஷேப். அதோட உருளையின் மேலும் கீழும் 2 சமதளங்கள் உள்ளன. உருளையினுடைய
மேலும் கீழே என்ன இருக்குன்னா ரெண்டு சமதளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரெண்டு சமதளம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, மேல் பக்கம் வட்டமா இருக்கு, கீழ்பக்கமும் வட்டமா இருக்கும். அப்ப அதுதான் சமதளங்கள். ரெண்டு சமதளங்கள் உள்ளன, ரெண்டு சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவு உயரம். நீங்க குறியீட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க இதுல. ஓகே, நீங்க நம்ம எளிமையா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம காயின் வச்சிருக்கோம். இப்போ ஒரு ரூபாய் காயின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு காயின் வைக்கலாம், அது மேல இன்னொரு காயின் வைக்கலாம், தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு உருளை வடிவத்துக்கு வந்துடும். அப்ப அதுல வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு காயின் வந்து ஒரு வட்ட வடிவம் தான், ஆனா அந்த வட்ட வடிவத்தினுடைய உயரத்தை அதிகரிச்சுக்கிட்டே வரும்போது அது ஒரு முப்பரிமாண வடிவமா மாறுது. அப்ப அதுதான். ஓகே, இதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து ஒரு வாட்டர் பாட்டில். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வடிவங்கள் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நோட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிற முக்கியமான முப்பரிமாண வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலம். இந்த கோல வடிவத்தில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், அதாவது பந்துகள் நம்ம விளையாடாதாலே இருக்க மாட்டோம், நமக்கு எல்லாம் பிடிச்ச விளையாட்டு இல்லையா. அப்போ அந்த பந்துகளுடைய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல வடிவம். நம்ம ஒரு பந்தை காமிச்சது என்ன வடிவம் அப்படின்னு கேட்டால் பந்து வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதனுடைய கணிதவியல் பெயர் படி நம்ம சொல்லணும்னா கோல வடிவம் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். ஓகே, இதனுடைய பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முப்பரிமாண வடிவம், இதற்கு முனைகளும் விளிம்புகளும் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த கனசதுரம் கனசெவகத்திலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டிருக்கு. அப்ப இதற்கு முனைகளும் கிடையாது, விளிம்புகளும் கிடையாது. இப்ப இந்த பால்ல இப்ப இந்த ஒரு ஆரஞ்சு கூட பாருங்க, இதுல முனையும் கிடையாது விளிம்புகளும் கிடையாது, ஏன்னா இதுக்கு பக்கங்களே கிடையாது. அப்போ இந்த பக்கங்கள் இணையிற இடம்தான் நமக்கு விளிம்புகள் முனைகள் எல்லாம் கிடைக்கும். அப்போ அதுவே இல்லாத போது இதுல முனைகளும் கிடையாது விளிம்புகளும் கிடையாது. அடுத்து மையப்புள்ளியிலிருந்து மேற்பரப்பிற்கு இடையே சம தொலைவு உள்ளது, அதாவது இந்த வடிவத்தினுடைய சென்டர் பாயிண்ட் நடுமையத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா திசைகள்லையும் சம தொலைவு இருக்கும். இதுதான் இதனுடைய மூன்று பண்புகள். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு. கூம்புல நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், அழகா நம்ம ஒரு கேப்லாம் செஞ்சு விளையாடும் இல்லையா, ஐஸ்கிரீம் கப், இதெல்லாம் கூம்பு வடிவம் தான். ஓகே, இதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முப்பரிமாண வடிவம், த்ரீ டைமென்ஷனல் ஷேப். இதன் அடிப்பகுதி வட்ட வடிவம் கொண்டது. இப்போ இந்த ஐஸ்கிரீம் கப்புடைய அடிப்பகுதி பாருங்க, இது என்ன வடிவம் இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்கு. அப்போ கூம்பின் மேல் முனையிலிருந்து அடிபாகத்தின் நடுப்புள்ளி வரை உள்ள தொலைவு உயரம். இப்போ இதில் பாருங்க, இந்த கூம்பினுடைய அடிப்பகுதியிலிருந்து அந்த முனைப்புள்ளி வரைக்கும், அதாவது மையத்திலிருந்து முனைப்புள்ளி வரைக்கும் இருக்கிறது தான் உயரம். அந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த கடைசி வரைக்கும் இருக்கிறத ஆரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து கூம்பின் உச்சிக்கும் அடிப்பாகத்தின் சுற்றளவில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு சாய் உயரம், அதாவது இந்த வட்டத்தினுடைய வெளிப்பரப்பிலிருந்து இந்த முனைப்புள்ளியினுடைய ஜாயின் பண்ற இந்த லைன் பேர் தான் எல், லென்த் அப்படின்றது தான் சாய் உயரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்து கூம்பின் உயரமும் சாய் உயரமும் சமம் அல்ல. இந்த ஹைட்டும் லென்த்தும் பார்த்தீங்கன்னா சமமா இருக்காது அப்படின்றது தான் இதனுடைய கண்டிஷன் இல்லையா. ஓகே, கூம்பு எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வடிவம்னா நீங்க ஒரு பேப்பர் எடுத்து சுருட்டுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கூம்பு கிடைச்சிடும். ஓகே, அடுத்து இந்த வகுப்புல நம்ம இது மட்டும்தான் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பரிமாண, இந்த வகுப்புல என்னன்னு பார்த்தோம்னா முப்பரிமாணத்துல பரிமாணம்னா என்ன, அதனுடைய வகைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். பரிமாணங்கள் பொருட்களின்
வகைப்படுத்துறதுக்காகவும் அதை அடையாளம் பண்றதுக்காகவும் நம்ம பரிமாணங்களை பயன்படுத்துறோம். அதாவது திசைகள் தான் பரிமாணங்களாகவும் சொல்லலாம். அடுத்து ஒரு பரிமாண வடிவம் என்ன என்னன்னு பார்த்தோம். ஒரு பரிமாண வடிவம்ன்றது ஒரே ஒரு அளவு மட்டும் இருக்கும், அதாவது லென்த் நீளம் மட்டும் இருக்கும். வேற எடுத்துக்காட்டு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபரிமாண வடிவம் அப்படின்னு. ஓகே, அந்த ஒரு பரிமாண வடிவம்ன்றதுக்கான எடுத்துக்காட்டு இந்த நூல் எடுத்துக்கலாம். ஓகே, வெப்கேமில் சரியாக தெரியுதான்னு தெரியல. ஓகே, இந்த நூல் தான் ஒரு பரிமாண வடிவம் எடுத்துக்காட்டு ஒன்று. இதேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு அளவு, ஒன்று நீளமாக இருக்கும் இல்லையா, இது மட்டும்தான். இதில் வேறு அளவு கிடையாது, உயரம் கிடையாது, அகலம் கிடையாது, அதனால இது ஒரு பரிமாண வடிவம். இப்போ இரு பரிமாண வடிவம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு தெரிஞ்சது தான், வட்டம், சதுரம், செவகம், முக்கோணம், இதெல்லாம் இருபரிமாண வடிவங்கள். அடுத்து முப்பரிமாண வடிவங்கள் பற்றி தான் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். கனசதுரம், கனச்செவகம், உருளை, கூம்பு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதோட கோளம் பார்த்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் முப்பரிமாண வடிவங்கள். ஓகே, இந்த வகுப்பினுடைய முடிவில் பரிமாணங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது இந்த புத்தகத்தை வந்து நம்ம மேக்ஸிமம் இன்னும் வாங்கியிருக்க மாட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழேனா புத்தகம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் அதை படிக்கலாம். அதில் இருக்கிற பயிற்சிகளையும் நீங்கள் படித்து பயிற்சிகளை நீங்களாக ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கான உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போன்ற தொடர்ந்து வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி லெசன் ஆன்லைனில் இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லா குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் எவ்ரி ஒன்.